உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க ஆனால் வந்து அது உங்களுக்கு பற்றவே மாட்டேங்கிது அது எப்படின்றது வந்து உங்களுக்கு புரியலையா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ பதிவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நண்பர்களே என் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அணுதினம் பணம் என் பேர் எஸ் திருமணி கண்ணன் நான் ஒரு பணவல்ல ஆலோசகர் நம்ம சேனலில் வந்து பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான பதிவு உங்களுக்கு பணம் சேராமல் இருக்கிறதுக்கான பத்து மிஸ்டேக்ஸை பற்றி தான் இந்த பதிவில் வந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்தில் வந்து லைஃப் ஸ்டைல் இன்ஃப் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க தட் மீன்ஸ் என்னென்னா வாழ்க்கைக்கு பண பணவீக்கம் வாழ்க்கையோட பணவீக்கம் இப்போ ஒரு நீங்கள் இருக்கீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முப்பதாயூவா சம்பாதிக்கிறீங்க அப்போக்கி அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் மாதம் செலவாகுது அந்த அஞ்சாயிரம் வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகுது அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேர்த்து வைக்க மாட்றீங்க அதுக்காக நீங்கள் ஏதாவது செலவு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கேஜெட்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கிடுறீங்க செலவு பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வருது ஒரு ஒரு ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் உங்களுக்கு வந்து சம்பளம் உயருது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கிற அந்த தரத்தை வந்து உயர்த்திக்குவீங்க உங்கள் தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிப்பீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா சம்பாதிக்கிறீங்க தொண்ணூறாயிரம் உங்களுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சாயிரம் செலவாயிடுச்சு ஆனால் அஞ்சாயிரரூபா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க திருப்பி அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி நீங்கள் சேர்த்து வச்சுப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில் நீங்கள் என்ன நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு சம்பளம் வருது எனக்கு எந்த பிரச்சனையும் வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் நாமளே வந்து நம்ம பின் பணவீக்கத்தை வந்து உருவாக்கிக்கிறோம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது இல்லை வந்து உங்கள் கம்பெனி வந்த வந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க மன உளைச்சல் வந்து ஆளாவீங்க அதனால் வந்து எப்போயுமே வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் எவ்வளோ நம்ம பணம் மிச்சப்படுத்த முடியுதோ அந்த பணத்தை வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயமும் நல்லாயிருக்கணும் உங்களுக்கு சேவிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் முன்னாடி வீடியோஸில் வந்து நாங்கள் சேமி சேவிங்ஸை பற்றி பண்ணியிருக்கோம் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங் லிங்க்கு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ தட் நீங்கள் சேவிங்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணி பண்ணலான்றத வந்து புரிஞ்சிக்க முடியும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸசிவ் ஸ்பெண்டிங் அதாவது என்னென்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது எப்போயும் என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு எவ்வளோ மணி வருதோ அதுக்கேற்ற மாதிரி செலவு வச்சுக்கிறது அதான் நம்ம லைஃப் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது பே செக் டு பேசெக்ன்னு சொல்லுவாங்க எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இந்த சம்பளத்துக்கும் அடுத்த சம்பளத்துக்கு எவ்வளோ சம் இருக்கோ அந்த சம்பளத்துக்கு சம்பளம் வந்து நீங்கள் வேலை செய்கிறது அந்த மாதிரி எப்போயுமே வந்து நம்ம இருக்கக்கூடாது சேமிப்புன்றது வந்து நம்மளுக்கு எப்போயும் வந்து ஒரு பழக்கமாக வந்து நம்ம உருவாக்கிக்கும் பொழுது நம்ம மணி நிர்வாகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றி எந்த இடத்துலையும் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறதே கிடையாது பணத்தை வந்து நம்ம ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தது கிடையாது நம்ம ஃபேமிலியில் என்ன பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து நம்ம பணத்தை நிர்வகிச்சிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் நீங்கள் இருக்கீங்களோ அந்த மிஸ்டேக் அதில் ஒன்றா இருக்கலாம் ஸோ அந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் ஆச்சு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நெவர் எம்மி என்டிங் பேமெண்ட் எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஎம்ஐ இருக்கும் பன்னெண்டு மாதம் முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் திருப்பி ஒரு இஎம்ஐக்கு இது பண்ணுவோம் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வாங்குகிறோம் சம்பாதிக்கிறோம் அதை வந்து ஒருத்தனுக்கு கடன் கட்டுறது இதே வந்து நம்ம வழக்கமாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவோம் நெவர் ஸ்பெண்டிங்காக வந்து என்ன பண்ணுவோம் இஎம்ஐஸ் வந்து போய் வாங்கிகிட்டே இருக்காது இது முடிஞ்சால் அடுத்தது இது முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் அடுத்த இஎம்ஐ போட்டுறது அந்த மாதிரி வந்து என்னென்னா எப்போயுமே அதுக்கு ஒரு எண்டிங் இல்லாமல் வந்து திருப்பி திருப்பி அதை வாங்கிட்டே இருந்தால் அது வந்து சரிப்பட்டு வராது அண்டு நாலாவது பாயிண்ட் என்னென்னா லிவிங் ஆன் அ பாரோட் மணி இப்போ வந்து என்னென்னா இப்போ பத்தாயிரரூவா சம்பளம் இருக்குது பெண்டாய்ச்சி உடனே என்ன பண்ணுறது எங்கேயாவது கடை வாங்குறது கடன் வாங்கிட்டு லக்ஸரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்குது இல்லை நம்ம வந்து வாழ்க்கைக்கு தேவையான பணமே இல்லைன்றப்போ வருமானத்தை பெரு பெருக்காமல் கடன் வாங்கியே வந்து வாழ்க்கையை நடத்துது அந்த மாதிரி நடத்தும் பொழுதும் நம்ம வாழ்க்கையில் வந்து மேம்பட்டு வந்து இருக்க முடியாது அண்டு அஞ்சாவது அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பையிங் ஹேபிட்ஸ் நம்ம எப்பவுமே வந்து என்னென்னா இம்பல்சிவாக இருக்கும் அதாவது என்னென்னா ஒரு விஷயம் ஒரு பொருளை பார்த்தா டக்குன்னு போய் வாங்கிடணும் அதை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையாக இல்லையான்றது பார்க்காம ஒரு ஆராய்ச்சி கூட பண்ணாமல் அந்த பொருளை போய் வாங்கிடுது வாங்கிட்டு போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கொடுக்காது நீங்கள் வாங்கி வாங்கி தேவையில்லாத பொருளை வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு செலவு தானே தவிர வாழ்க்கையில் வந்து அது உங்களுக்கு எந்த உபயோகமும் தராது உங்கள் பணத்தை வந்து சேரா முட்றதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கும் நம்ம பையிங் ஹேபிட்ஸை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும் நமக்கு எது தேவை தேவையில்லை அவசியம் என்ன அத்தியாவசியம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும் லக்ஸரி என்னன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யும் பொழுது தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு மாறுறதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சி தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இன்சூரன்ஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்மளோட காலத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் போடுறோம் அது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அதில் பெரிய ப்ராஃபிட் வரும்னு நினச்சி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போயும் பண்ணக்கூடாது அதுக்கு இல்லாமல் வந்து உங்களுக்கு வேறு விஷயங்கள்லாம் இருக்குது வேறு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது இது வந்து உங்கள் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலியோட பாதுகாப்புக்காக தான் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போடுறீங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதி வந்து நீங்கள் எப்போயும் பண்ணாதீங்க ஏழாவது பாயிண்ட்டு ஃபைனான்ஷியல் கோல் கிடையாது பிளானும் கிடையாது எப்படின்னா நமக்கு இலக்கும் கிடையாது நம்மளுக்கு ஃபைனான்ஸ் எவ்வளோ நம்ம சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் அந்த இலக்கும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபைனான்ஸ் எப்படி செலவு பண்ணணும் கணக்கும் கிடையாது எந்த ஒரு இது நோட் பண்ணுறதும் கிடையாது அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நோட் பண்ணாமல் நம்ம வந்து பணத்தை வரதை செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு பிளானும் இல்லாமல் போனோன்னா ஃபைனான்ஸ் வந்து நம்மக்கிட்ட பணம் சேர்கிறதே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ எப்போயும் வந்து நம்ம பிளானு கோல் ஃபைனான்ஷியலுக்குன்னு ஒரு கோல் வச்சு பண்ணும் பொழுது நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் வந்து சாதிக்க முடியும் அதுக்கப்புறம் எட்டாவது பாயிண்ட் என்னென்னா இன்வெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் சேவிங் டேக்ஸ் இப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க கடைசியில் கடைசியில் இப்போ வந்து மே மார்ச் மாதம் வரப்போகுது இல்லை ஃபெப்ரவரி மாதம் தான் யோசிப்பாங்க ஐயோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமே டாக்ஸ் நிறைய கட்ட போகிறோமே அதுக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லிவிட்டு எதாவது ஒரு பிளானாக வாங்கி போட்டுருது அப்படி எப்போயுமே வந்து நீங்கள் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷம் நீங்கள் கட்டிட்டீங்க இப்போ அடுத்த வருஷம் வந்து நீங்கள் டேக்ஸை குறைக்கணும்னா முதல்லேருந்தே பிளான் பண்ணணும் எந்த இது வந்து சிஸ்டமேட்டிக்காக நான் போட்டால் எனக்கு வந்து குறையும் சே டேக்ஸ் சேவிங் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணாதான் உங்கள் லைஃப்பில் வந்து டேக்ஸ் நல்லா சேவ் பண்ண முடியும் அதே நேரத்தில் உங்களோட லைஃபுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை எப்பயுமே வந்து கரெக்டாக அந்த நாலேஜ் அதுக்கான புரிதல் இல்லாமல் வந்து நீங்கள் பண்ணாதீங்க நல்ல ஃபைனான்சியல் அட்வைஸர்கிட்ட பாருங்கள் அதை அந்த பிளானை வந்து புரிஞ்சிக்கோங்க இது தேவையா தேவையில்லையான்றது வந்து கடைசி நேரத்தில் போய் வச்சுக்காதீங்க ஏன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கும் வந்து ஒரு டார்கெட் இருக்கும் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க இந்த ப்ராடெக்ட் விற்கலாம் அந்த ப்ராடக்ட் விக்கலாம்னு சொல்லிட்டு தே வில் சஜஸ்ட் சம்திங் விச் இஸ் நாட் ரிலெவன் இதே நீங்கள் முன்னாடியே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ரொஃபைலுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு வந்து பண்ணுவாங்க ஒம்போதாவது பாயிண்ட்டு பேயிங் டெப்ஸ் வித் சேவிங்ஸ் நம்மளோட காசை வந்து சேவிங்ஸ் நம்மக்கிட்ட இருக்க சேவிங்ஸை வச்சு அடைக்கிறது அந்த மாதிரி கடனை வந்து நம்ம அடைக்கக்கூடாது அது இல்லாமல் வந்து கடனுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து அதுக்கான ஒரு பிளான் போட்டு கடனை எப்படி அடைக்கணுன்றதை பண்ணணும் நம்ம சேவிங்ஸ் எடுத்து கடன் அடைச்சோம் அப்படின்னா திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது தேவை வந்துச்சுன்னா அந்த பணத்தை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இல்லாமல் போயிடும் ஸோ எப்போயும் வந்து சேவிங்ஸில் இருக்கிற பணத்தை எடுத்து கடன் அடைக்க வந்து ட்ரை பண்ணாதீங்க அண்ட் பத்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நாட் பையிங் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸே எடுக்கிறது இல்லை எனக்கு என்ன நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் நான் ஏன் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது வந்து எல்லோரும் நினைக்கிறது தான் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துருச்சு நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம சேவிங்ஸ் வச்சுருக்க மாட்டோம் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறீங்க ஒரு ஃபேமிலி ப்ரொட்டெக்ஷனுக்காக ஒரு ஆறு லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டாயிரூவா கட்டுவீங்க பன்னெண்டிலேருந்து பதினாலாயிரவாய்க்குள்ளே இருக்குது அது பண்ணி சப்போன் இந்த கம்பெனி இந்த இஸ் டிஃப்ரென்ஸ் அப்போ நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஒன்றுமே நடக்கலை அந்த பன்னெண்டாயிரூவா வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க நீங்கள் பண் நீங்கள் போடுற ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸு இன்னொரு குடும்பத்துக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அவர் வந்து நல்லபடியாக வந்திருப்பார் வீட்டில் இப்போ நீங்கள் உங்களுக்கே எதாவது நடந்துச்சு ஒரு ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா உங்களுக்கு வந்துருச்சு திடீர்னு அந்த இன்சூரன்ஸ் மூலிமா உங்களுக்கு அந்த ஆறு லட்சம் பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சின்னா உங்கள் கையில் இருக்கிற அந்த சேவிங்ஸும் வீணாக போகாது அதே நேரத்தில் நீங்கள் போடுற இன்சூரன்ஸ் வந்து உங்களையும் காப்பாற்றிருக்கோம் உங்கள் ஃபேமிலியும் காப்பாற்றிருக்கோம் ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எப்போயும் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்காதீங்க நீங்கள் கொடுக்குற காசு உங்களுக்கு உதவலைன்னாலும் யாராவது ஒருத்தர் வந்து அது நீங்கள் கொடுக்குற ஒரு தானமாக நினச்சி நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கட்டாயம் போடுங்க அது வந்து உங்கள் லைஃபுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவில் நம்ம வந்து பத்து மணி மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறோம் அதுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது என்ன செய்யணுன்றதை பற்றியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பெல் அக்கௌன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பத்து பாயிண்ட்ஸில் நீங்கள் என்ன வந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்தீங்க அதை வந்து நீங்கள் எப்படி மாற்றிக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் கண்ணன் பணவள ஆலோசகர்